हाय फ्रेंड्स वीडियो பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும் थैंक यू ஒரு ஊர்ல குதூர்னு ஒரு கிராமம் இருந்தது சுமதி சிட்டில படிச்சு முடிச்சிட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்தா வீட்ல யாரு நான் போலீஸ் வந்திருக்கேன் வெல்ல வாங்க இப்ப நீங்க வரலனா உங்களை சுட்டுடுவேன் அம்மா பயந்து வெல்ல வந்தாங்க ஏய் சுமதி நீயா எப்ப வந்த இப்பதாம்மா வந்தேன் என்ன பயந்துட்டீங்களா நான் பேசறத வச்சு ஆமா பின்ன இப்படி பேசினா சரி சரி உள்ள வா என்னம்மா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு நல்லா சாப்பிடுறீங்களா என்னால தான் உங்க கூட இருக்க முடியல நல்லா இருக்கமா அதான் இனிமே என் கூட இருக்க போறல அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற ஆமால சரி சரி அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அதாவது சமைச்சு கொடுங்கம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க சாயந்தரமா சுமதியும் அவங்க அம்மாவும் காய்கறி கடைக்கு போனாங்க அண்ணா நீங்க 12 ரூபா ஏத்தி சொல்றீங்க நாங்க மொத்த பொருள் வாங்கினது 10 ரூபா தான் எதுக்கு 2 ரூபா ஏத்தி 12 ரூபா சொல்றீங்க ஓ நீ ஊருக்கு புதுசா அதான் இப்படி பேசுற ஒழுங்கா நான் சொல்றத கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு அதெல்லாம் முடியாது நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க என்னம்மா உங்க பொண்ணு கிட்ட என்ன பத்தி சொல்றது இல்லையா ஒழுங்கா சொல்லி வைங்க இல்லன்னா கதை வேற மாதிரி ஆயிடும் சுமதி நீ கம்மன் இரு இந்தாங்க நான் 12 ரூபா சுமதியும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க சுமதி அம்மா நல்ல பயங்கரமா கோவத்துல இருந்தா எதுக்குமா நீங்க 12 ரூபா கொடுத்தீங்க தப்பு நம்ம மேல இல்லையே அப்புறம் எதுக்கு நீங்க 12 ரூபா கொடுத்தீங்க நம்ம எதுக்கு பயப்படணும் சுசிலாக்கு சுமதி ரொம்ப கோவக்காரின்னு இப்பதான் புரிஞ்சுது விடிய காலையில அம்மா சுமதியை எழுப்பினாங்க சுமதி சுமதி எழுந்துரு நேரம் ஆச்சு சீக்கிரமா போலாம் எழுந்துரு என்னம்மா எதுக்குமா எழுப்புனீங்க எனக்கு தூக்கமா வருதுமா சுமதி காலை கடன் போகணும்ல அதான் உன்னை எழுப்புனேன் நேரம் ஆச்சு வா சீக்கிரம் போயிட்டு வரலாம் அம்மா அப்ப பாத்ரூம் இல்லையா இங்க எல்லாரும் காட்டுலதான் போவீங்களா ஆமா சுமதி இங்க கழிப்பறலாம் எதுவும் இல்ல ஒன்னோன்னு இருந்தது அதுவும் உடஞ்சு போச்சு சீக்கிரமா வா அப்புறம் வயலுக்கு வேலை செய்யறவங்க வந்துருவாங்க ரெண்டு பேரும் காலை கடனை கழிக்க காட்டுக்கு போனாங்க அம்மா இந்த குளிர்ல என்னமா வரும் பயமா வர இருக்குமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா உனக்கே பழகிடும் அப்போ அங்க ரெண்டு ஆம்பளைங்க காட்டுக்கு வேட்டையாட வந்தாங்க இங்க பாடுறா காலையிலேயே வந்துட்டாங்க என்னம்மா கண்ணு நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா டேய் என்னடா பண்றீங்க ஒழுங்கா போயிடுங்க இல்லனா அவ்வளவுதான் உங்களுக்கு சுமதி அமைதியா இரு எதுவும் பேசாத நான் இங்க இருந்து போயிடலாம் வீட்டுக்கு வந்ததும் சுமதி அம்மா கிட்ட சண்டை போட்டா அவங்கள சும்மாவே விடக்கூடாது இப்படி கேவலமா பேசுறாங்க அமைதியா வரீங்க நீங்க அவங்க இன்னைக்கு மட்டும் இல்லம்மா அவங்க தினமும் இப்படிதான் பண்ணுவாங்க நாங்க அமைதியா வந்துடுவோம் சுமதி அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஊர் தலைவர் கிட்ட போனா ஐயா பெண்கள் காலை கடன் போற இடத்துல ரெண்டு பேர் தினமும் வந்து தொந்தரவு பண்றாங்க ஐயா நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்போ அங்க அதே ரெண்டு ஆம்பளைங்க வந்தாங்க இங்க பாடுறா யாரு வந்திருக்குதுன்னு என்னம்மா எதனா உதவி வேணுமா நாங்க வேணும்னா வந்து உதவி பண்ணட்டுமா இவங்கதான் ஐயா இவங்கதான் எங்க தொந்தரவு பண்றது இவங்களை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பண்ணுங்க ஐயா பண்ணுங்க என் வீட்டுக்கு வந்து என்னோட பசங்களையே நீ புகார் சொல்றியா ஒழுங்கா எங்க இருந்து போயிடு ஓ இவங்கெல்லாம் உங்களுடைய பசங்களா அதான் இவ்வளவு தைரியமா பண்றானுங்க இதுக்கு நீங்களும் வேற உடந்தையா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏய் இந்த ஊர்ல நாங்க சொல்றதுக்கு சட்டம் எங்க முடிவு தான் எல்லாமே எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கணும் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு அவங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க அம்மா கிட்டயே ஒழுங்கா ஓடிடு நீங்க தானே சொல்றது எல்லாமே சட்டம் சரி உங்களுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுங்க ஒன்னும் இல்லாத உங்களுக்கு கழிப்பறை வர வேணுமா எதுவும் கட்டி தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ